வெல்கம் டு மை கிச்சன். பாரம்பரிய சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம். நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு கொஞ்சம் வந்து பர்சனல் ஒர்க் ஆனால போட முடியல. இனி வந்து போடுவேன், ரெகுலராக போடுறேன் வீடியோ. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ரெசிபி, நல்ல டேஸ்ட்டாக எடுக்கிற மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபி. மீன் மேக்கர்ஸ் எடுத்திருக்கேன். மீன் மேக்கர்ஸ் வந்து வாட்டரில், ஹீட் வாட்டரில் வந்து லைட்டாக ஹீட் பண்ணி வாட்டரை நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டேன். மஷ்ரூம் வந்து 2 பாக்கெட் எடுத்திருக்கேன். 2 பாக்கெட்டில் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சு எக் பிளான் எடுத்திருக்கேன். இந்த பெரிய பிரிஞ்சால் இருக்கும் இல்லையா, அது அதை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கேன். இது மூணும் வச்சு இன்றைக்கி ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும், ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் ரைஸ்க்கெல்லாம் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஆன் பண்ணிடலாம், பேன் ஹீட் ஆகட்டும். இப்போ நான் தேவையான அளவு நம்ம கிரேவி பண்ணுறதுக்காக தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அதிகமாகவும் ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 4 ஏலக்காய், எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆச்சு, 4 ஏலக்காய் போட்டுடலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிஞ்சலை நல்லா இது அப்படியே ஃப்ரை ஆகணும். ஆனியன், 2 ஆனியன் வந்து கட் பண்ணி நீளம் வந்துருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். பெரிய வெங்காயம், 1 5 பச்சை மிளகாய் நீல நிறமாக வளர்ந்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். இல்லை ஆனியனை ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு 6 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும், ரொம்ப தான் வேணாம். இந்த கிரேவிக்கு வந்து தக்காளி கொஞ்சம் கூடுதலாக பண்ணும். நான் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்போ தான் வந்து நல்லா அந்த புளிப்பு தண்ணி வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் எந்த அளவு வதங்கினா போதும். இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். அரை ஸ்பூன் ஆட் பண்ணுறேன், மீதம் அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எக் பிளான் ஆட் பண்ணிக்கலாம். எக் பிளான் வந்து நல்லா வேகும் போது கரைஞ்சிரும், அது கரையும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நான் 1 எக் பிளான் ஆட் பண்ணிட்டேன், ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இதில் 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பண்ணுறேன், 1/2 ஸ்பூன் கம்மியாக ஆட் பண்ணுறேன். மொத்தம் நான் 30 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மக்கீஸ் இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம நான் 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை வச்சுருக்கேன், அதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா பேன் போட்டு மூடி வச்சு 15 மினிட்ஸ் நல்லா வேக விடலாம். அப்புறம் அப்பப்போ வந்து பேன் மூடி ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து கிண்டி விடுங்க, இல்லைன்னா அடி வச்சுக்கோங்க. நான் 80 ml வந்து தயிர் ஆட் பண்ணுறேன், 100 ml தயிர் ஆட் பண்ணுறேன். தயிர் ஆட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும் கிரேவிக்கு. இப்போ தயிர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஓப்பனில் விட்டுடலாம், அப்படியே சுண்டிடும். இப்போ இதை அப்படியே விட்டுடலாம். இது அப்படியே 5 மினிட்ஸ் ஆச்சு, இன்னும் 10 மினிட்ஸ் அப்படியே விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக சுண்டிடும். இப்போ வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, நல்லா சூப்பராக மஷ்ரூம் மீன் மேக்கர்ஸ் எக் பிளானோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுலாம். அந்த எக் பிளான்லாம் நல்லா கரைஞ்சிருக்கும், அதோட டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் மீன் மேக்கர்ஸ் எக் பிளான் போட்டு ஒரு கிரேவி பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தி பூரி ரைஸுக்கெல்லாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து பெரியங்களேருந்து குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க, நீங்களும் விரும்பி சாப்பிடுங்க. இதே மெத்தடில் இதே ஸ்டைலில் இந்த எந்த கிரேவியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் வித்தியாசமான அழகான சமையல் நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.